பரம்பரை பரம்பரையாக ஜோதிடம் பார்த்து வருகிறோம். நாங்கள் வந்து வள்ளுவ இனத்தைச் சேர்ந்தவர்கள். ஜாதகம் என்பதை முறைப்படியாக பரம்பரையாக கற்று வானசாஸ்திரத்திலே முத்தி பெற்று சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் ஆங்காங்கே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9 அபயங்களை கொண்டது. இந்த 9 அபயம் என்பது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இந்த 9 கிரகங்களை கொண்டது. 7 கிரகங்கள் தன்னுடைய தலை மீது இருக்கிறது, மீது 2 கிரகங்களும் கீழே இருப்பது. இந்த கிரகங்களிலே 7 கிரகங்கள் நல்லவையாக இருக்கிறது எல்லாமே பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒன்றுக்கொன்று உறுதுணையாகவே இருக்கும். இந்த கெட்டது என்று சொல்லக்கூடிய 2 தனித்தனியாகத்தான் இருக்கும். என்ன காரணம் என்றால், கெட்டவன் கெட்டுவிட்டான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது உண்மை. அது மாதிரி கெட்டவன் இல்லைன்னா நல்லவனுக்கு வேலைலாம் போயிடும். இந்த சாஸ்திர முறைப்படி பார்த்திங்கன்னா 7 கிரகங்கள் நல்ல கிரகங்கள். சூரியனுடைய அனுகிரகம் என்று சொன்னால் வெப்பத்தை அதாவது கணக்கில் கொண்டு சூரியனின் அனுகிரகத்தை பெற்று அந்த சூரியனுடைய தன்மையை வைத்து கூறுவார்கள். சந்திரன் என்பது தன்னுடைய உடல், சரீரம், மனோபாவம், அது வந்து மன அலைகளை வந்து வைத்து அது கூறப்படுகிறது. செவ்வாய் என்பது இரத்தத்தை குறிப்பிடுகிறது. புதன் என்பது வாதத்தை குறிப்பிடுகிறது. குரு என்பது ஒவ்வாமையை குறிப்பிடுகிறது. சுக்கிரன் என்பவன் நீரை குறிப்பிடுகிறான். சனி என்பவன் எலும்பை குறிப்பிடுகிறான். ராகு என்பவர் நரம்பை குறிப்பிடுகிறார். கேது என்பவர் சுவாசத்தை குறிப்பிடுகிறார். அப்படி 9 கோள்களும் 9 வேலை செய்கின்றது. அந்த சூரியன் கெட்டுவிட்டான் என்றால் உஷ்ணத்தன்மை உடலிலே இல்லாது போய் தன்னுடைய உடலிலே அணுக்கள் குறைந்து உடலிலே இருக்கக்கூடிய சோர்வுகளை அதிகப்படுத்தி கீட்டு இருப்பதினால் அவருடைய அணுக்கள் எல்லாம் கொன்று வீணாகிவிடும். சந்திரன் ஒருவருக்கு கெட்டுவிட்டால் மனோகாரகன் பைத்தியம் பிடித்துவிடும். புதன் ஒருவருக்கு கெட்டுவிட்டால் வாதம், பித்து என்று சொல்கிறார்கள், இல்லை பித்து பிடிச்சிரும். அதே மாதிரி வந்து என்னன்னா நரம்பு கைகாலில் இழுத்துக்கும் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. குரு ஒவ்வாமை அரிப்பு, சொறி, சிறங்கு, அது புண்ணு, இது போன்று வரக்கூடிய கிரகத்தின் தன்மை பெற்றவர் குரு. அதே மாதிரி சுக்கரன் நீரழிவு சம்பந்தப்பட்டமான நோய்க்கு அறிகுறி. அதனால் இந்த கிரகங்களை ஆய்வு செய்கிற போது சனி எலும்பை பார்க்க வேண்டும், ராகுவுக்கு எடுத்துக்கொண்டால் நரம்பை பார்க்க வேண்டும், கேதுவை பார்த்து கொண்டால் சுவாசத்தை பார்க்க வேண்டும். ஏன்னா ஞானமுத்தி கொடுக்கக்கூடியவர்கள், மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் கேது, அது இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவன் ராகு. அது வந்து என்னன்னா, இந்த ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு அடிப்படை உண்டு. நீங்கள் உங்களுடைய ஜாதகங்களை பற்றி நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மதுரகாளியம்மன் கோவில் தெரு, வள்ளுவர் தெரு, எஸ் பாஸ்கர் கணித ஜோதிடர், திருச்சி மாவட்டம், தமிழ்நாடு. இது தொடர்பு கொண்டு தொலைபேசி எண் 99 440 20 263 தொடர்பு கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஜாதகம் போனிலே சொல்லப்படும் என்பதை உரியதாக சொல்கிறேன்.